நமஸ்காரம். சைவ உணவுக்காரர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, அதுதான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். தமிழகத்து சைவ குடும்பங்களில் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் கூர்ந்து பார்க்குற போது அது ரொம்ப ஆரோக்கியமாக இல்லை. அதில் பல சங்கடங்கள் இருக்குது. ஒரு 40 வயதுக்கு மேலானவங்க சைவ குடும்பத்தை சார்ந்தவங்க டாக்டரை போய் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து B12 கம்மியாக இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து சோர்வாக இருக்கிறீங்க, உங்களால் நடக்க முடியல, உங்களால் ஒரு சுறுசுறுப்பாக இயங்க முடியல. இது ரொம்ப சின்ன ஒரு விலை குறைவான ஒரு மாத்திரை தான், இதை நீங்கள் தினமும் எடுத்துங்க. எவ்வளோ நாளைக்கு டாக்டர் எடுத்துக்கணும், இல்லை இது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எடுத்துங்க, ஏன்னா உங்கள்கிட்ட B12 இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து சர்க்கரையிலிருந்து IBP மாதிரி லோ BP, அப்புறம் தைராய்டு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு அரிதான சில நோய்கள், நரம்பு சார்ந்த நோய்கள், மெம்மரி அதாவது நினைவாற்றல் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் பல குடும்பங்களில் ஏற்படுது. இது மட்டுமல்ல, மலட்டுத்தன்மை, குழந்தை பேறு இன்மை போன்ற பலவீனங்களும் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. காலங்காலமாக நாங்கள் சைவ உணவு தானே பேணி வருகிறோம். எங்கள் தாத்தாலாம் 8 குழந்தைகள் பெற்றாங்க. உண்மைதான், அவங்க தாத்தா தாத்தாவுக்கு முந்தைய தலைமுறைகள் இப்படியான அந்த வரிசை அமைக்கப்பட்டிருக்கிற அந்த உணவு முறை மிக சிறப்பான உணவு முறை. அதே உணவை தான் இன்றைய தலைமுறையை சார்ந்த சைவ உணவுக்காரர்களும் மேற்கொள்கிறாங்க. அவர்கள் பேணி வந்த அந்த உணவு இவங்களுக்கு தெரியாமலேயே அது நிறம் குணம் மனம் மாறிவிட்டது. உற்பத்தி இடத்திலேயே அது வந்து கற்பிழந்து விடுகிறது அப்படி தான் சொல்லணும். அப்போ அந்த எதிலிருந்து அந்த B12 சத்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, பால் பொருட்களிலிருந்து கிடைச்சிருக்கு. பால், தயிர், வெண்ணெய், நெய் இப்படியான இதை வந்து மிகுதியாக சைவ உணவுக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுகிற B12 கிடைச்சிது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற B12 வந்து அசைவம் இல்லாமல் பால் உணவு வழியாக எடுக்கணும் அப்படின்னா அவர் 1 லிட்டர் பால் சாப்பிடக்கூடியவராக இருக்கணும். அது எப்படிப்பட்ட பாலாக இருக்கணும்னா ஃபுல் மில்க், அதாவது மாட்டிடமிருந்து கறந்த பால், அது வந்து ப்ராசஸ் செய்யப்படாமல் அதில் உள்ள கொழுப்பு பிரிக்கப்பட்டது என்று சொல்லாமல் ஒரு முழுமையான கறந்த பால் காய்ச்சி அருந்தக்கூடியவர்களாக இருக்கணும். இருந்தால் அன்றைக்கு தேவைப்படுகிற B12 கிடைச்சிது. 60 வருடங்களுக்கு முன்பு வரை பெரும்பாலான சைவ குடும்பங்கள் நேரடியாக பால் கறவை மாடு வைத்திருப்பவர்கள் அல்லது வைத்திருப்பவர்களோடு வாணிபம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த உணவில் வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லை, அவங்களுக்கு தேவையான B12 கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிடக்கூடிய சைவ உணவு தானிய விளைச்சல் விவசாய நிலங்களில் இன்றைக்கு மிக கடுமையாக பயன்படுத்தப்படுகிற ரசாயன பூச்சிக்கொல்லிகள், உரம் போன்றவை ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய அளவில் ஆளுமை செய்யலை. ரசாயன மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இயற்கை உரங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த தானியங்கள் முழு வீரியத்தோடு இருந்தது, அதில் முழுமையான சத்துக்களும் இருந்தது. அந்த முழுமையான சத்துக்கள் என்பதை விட அது வந்து ஒரு ஃபுல் பாலிஷ்டு செய்யப்படுகிற இயந்திரங்கள் அந்த காலகட்டத்தில் வரலை. ஆனால் இன்றைக்கு அந்த அரிசியை அரைக்கிற இயந்திரத்திலேயே அந்த முனைகள் வந்து உடஞ்சிரும், தேயப்பட்டு அதில் வந்து இருக்கிற சத்து வெளியில் போய்டும். அந்த வெறும் கார்போஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய அந்த அரிசி தானியம் தான் நமக்கு வந்து சேருது. பெரிய வண்டி வாகனங்கள், வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்காத காலகட்டத்தில் ஓரளவுக்கு இயல்பாக வாக்கிங்னு தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க நடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த உடற்பயிற்சி என்பது தனியாக நம்ம செய்து கொண்டாதான். கிணத்துல தண்ணி இறைச்சி குளிக்கிறது, பைப்பில் தண்ணி அடித்து குளிக்கிறது அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து மோட்டர் போட்டால் உடனே தண்ணி வருது. ஆக உடல் உழைப்பு முழுக்க அற்றுப்போன ஒரு வாழ்க்கை முறை. இப்போ உணவில் வந்து சைவத்தில் B12 இல்லைன்னு சொன்னது மாதிரி அசைவத்தில் முழுக்க இல்லாத ஒரு சத்து அப்படின்னா அது விட்டமின் சி. ஒரு ஏதேனும் ஒரு அசைவ உணவு பரிமாறினாங்கன்னா அதோட ஒரு பீஸ் ஆஃப் லெமன் வைப்பாங்க, ஏன்னா அங்கே வந்து விட்டமின் சி கிடையாது, ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதை வைக்கிறாங்க. சைவ உணவில் வந்து ஒரு அனிமல் ப்ரோட்டீன் பேஸ்டான ஒரு ஃபுட்டாக வந்து மில்க் ப்ராடக்ட்ஸை சேர்க்குறாங்க. ஆக அப்போ தான் அந்த உணவு சமச்சீர் அடையுது. ஒரு 100 ஆண்டுகளில் வந்து தானியங்கள் வந்து வெப்ப சீதோஷநிலை மாற்றத்தின் காரணமாக விளைச்சல் வராது. அப்போ எதுதான் அந்த காலகட்டத்தில் உணவாக இருக்கும் அப்படின்னா பழாப்பழம் தான் உணவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. பழாப்பழம் வந்து இந்த சீதோஷநிலை வெப்ப சீதோஷநிலையினுடைய மாற்றங்களை தாங்கி வளரக்கூடியதாகவும் நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால
அடுத்த பல நூறு ஆண்டுகளுக்கு வந்து பலாப்பழம் முழுமையாக அதனுடைய தோலிலிருந்து எல்லாமே உணவுப் பொருளாக மனிதர்களுக்கு எடுத்துப்பாங்க. ஒரு பேசிக் ஃபுட்டாக மாறிடும். மானுட வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகுற நல்ல வேலை கிடைக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படியான கோரிக்கைகளை முதன்மைப்படுத்தி வயதை கடத்திக்கிட்டே வராங்க. இதையும் காலத்தே பயிர் செய்யணும். இந்த திருமணம் இல்லறம் சார்ந்த விஷயங்கள் காலத்தே நடக்க வேண்டிய கடமைகள், அதை வந்து கடைசி விஷயமா மாத்திடுறாங்க. அதான் வயதுங்கிறது அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தகுதி. அதனால விரைந்து ஒரு உரிய பருவத்தில் திருமணத்தை மேற்கொள்வதும் உரிய பருவத்தில் குழந்தை பெயர்களை பெறுவதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வரக்கூடிய காலத்தில் நாம் வலியுறுத்தணும். இந்த சைவ உணவு சார்ந்த உணவு முறைகளில் இருக்கக்கூடியவங்க ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை பெறணும் அப்படின்னா மீண்டும் கறந்த பால், வசதி உள்ளவங்க மீண்டும் வந்து தங்களுடைய தோட்டங்களில் கறவை மாடுகளை பேணுவதும், அந்த பால் உற்பத்தியை, இயற்கையான பால் உற்பத்தியை பெருக்குவதும், அதை வந்து சமூகத்துக்கு விநியோகிப்பதும் ஒரு ஆரோக்கியத்தினுடைய அடையாளமாக இருக்கும் சைவ உணவுக்காரர்களுக்கு. அது மாதிரி தானியங்களில் வந்து செமி பாலிஷ் ரைஸே பயன்படுத்துறது, ஒரு ஃபுல் பாலிஷ் இல்லாமல் கைக்குத்தல் அரிசி, செமி பாலிஷ், இந்த மாதிரியான பாலிஷ் செய்யப்படாத அரிசிகளை உண்ண பழகுவது, இயற்கை உரத்தை பயன்படுத்தி மாடி தோட்டங்கள் அமைத்து நமக்கு தேவையான விஷயங்களை மேற்கொள்வது, இதெல்லாம் நல்லது. இந்த விட்டமின் டி என்பது ஒரு மிக அடிப்படையான ஒரு சத்து. அது இல்லை அப்படின்னா நீங்கள் உடம்பில் வந்து பல்லு எலும்புக்கான கால்சியமே கிடைக்காது. நீங்கள் கால்சியம் சார்ந்த உணவுகளே சாப்பிட்டா கூட அது வந்து கால்சியமாக பிரித்து உடம்பில் சேர்க்கணுன்னா அதுக்கு விட்டமின் டி வேணும். அது சூரிய சக்தியிலிருந்து கிடைக்கிறது. நல்ல சூரிய ஒளியில் நாம் வந்து ஒரு 60-70 விழுக்காடு உடம்பு படும்படியாக நம்ம இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் இயல்பான வாழ்க்கை முறையில் இருந்துடுச்சு, தெரியல. ஒரு நிழல் சார்ந்த வாழ்வியலே பெரும்பகுதியாக இருக்கிறதுனால இந்த சூரிய ஒளிப்படுறது இல்லை. ஆக சைவ உணவுக்காரர்கள் வந்து விட்டமின் டி அப்படின்னா அது சூரிய ஒளியில் பெறணும், அதற்கான உபாயங்களை அவங்க தேடிக்கணும். அது இந்த சூரிய நமஸ்கார் இந்த மாதிரி ஒரு முறைகள்லாம் இருக்கிறது, அது ஒரு காரணம்தான். சர்க்கரை நோய் அப்படின்னா நீங்கள் வந்து சீனி சாப்பிட்றதுனால தான் சர்க்கரை வருது. வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரையெல்லாம் சாப்பிட்டா, தேன் சாப்பிட்டா சர்க்கரை நோயே வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான கருத்து. சீனியில் என்ன குளுக்கோஸ் இருக்கோ அதே அளவு அதே வேலையை தேன் செய்யும், நாட்டு சர்க்கரை செய்யும், வெள்ளம் செய்யும், கருப்பட்டி செய்யும். அதனால் எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, அதனால் இப்போ நான் நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக்க வேண்டாம். அல்லது உணவில் மாவுச்சத்தை முழுமையாக நீக்கி பிற உணவுகள், கொழுப்பு புரோட்டீன் சார்ந்த உணவுகளிலிருந்து நீங்கள் குளுக்கோஸை எடுக்கக்கூடியவராக மாறிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம்.